வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காற்றுப்பதனாகி தொழில்நுட்ப வல்லுநர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேற ஒன்றும் கிடையாதுங்க, மாட்டில் மட்டும்தான் பால் கறக்க முடியுமா, ஆட்டிலையும் பால் கறக்கலாம், என்ன காரணம்னு கேட்குறீங்களா? நம்ம காங்கேயத்தில் பால் குறைஞ்சிருச்சு, ரொம்ப கம்மியாக இருக்குது, வீட்டு தேவைக்கு கொஞ்சம் பத்தும் பத்தாமல் இருக்குது, அதனால இருக்கவே இருக்குது. நம்ம தங்கங்க இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தாங்க ஆரம்பித்தேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க. என்னடா இவன் இப்படி சொல்கிறான், குட்டியை போடுறா வளரும்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு மேலே குட்டி ஆயிடுச்சு, இப்போ தான் கிராஸ் ஆகிருக்கு. நான் பாலத்தில் 1 மாதம் 2 மாதத்தில் வளர்த்திடும், அதுக்கு முன்னே அந்த குட்டிங்களுக்கு இனிமேல் பால் தேவையில்லை, அதனால 1 நேரத்து பாலை நாம் கறந்துக்குவோம், 1 நேரத்து பாலை அந்த குட்டிங்களுக்கு கொடுத்துருவோம். என்னப்பா ஆடுங்கிற ஆடு அமைதியாக நிற்குங்கிறியா? இந்த ஆடு ஆல்ரெடி ட்ரெயின் ஆனதுங்க, அடுத்து வருது பாருங்க. இதை தாங்க நான் சொன்னேன், இதாங்க தலைச்ச மூடு, இப்போ தாங்க கிட்டத்தட்ட பல்லே போட்டிருக்குது, சரி பல்லே போடலை. இந்த ஆடு பாருங்கள் எவ்வளோ முரண்பிடிக்கிறது, கத்துனதுக்கப்புறம் முதைக்கும், உதைச்சதுக்கப்புறம் கத்தும், எல்லா வேலையும் பண்ணும். ஏன்னா இப்போ இப்போ தான் நம்ம முதல் கையை வைக்கணும், கிட்டத்தட்ட ஏதோ 2-3 நாளைக்கு இப்படி தான் பண்ணோம், வேறு வழியே இல்லை. தம்பி வரணும் சொல்லி இப்படி தான் பண்ணோம், வேறு வழியே இல்லை. ஒரு 2-3 நாள் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகிரும். ஒரு 2-3 நாளைக்கு இப்படி தான் பழக்கியாகும். கலெக்ஷனில் இந்த மாதிரி பழக்கிட்டோம் அப்படின்னா, ஈத் ஆடு ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல கறந்து பார்த்தீங்களா இல்லை அடுத்து வர வீடியோ பார்க்குறீங்களா, அந்த மாதிரி அமைதியாகவே இருக்கும். நம்ம கயிறே போட தேவையில்லை தான், ஆனால் கயிறு புள்ளின்னு என்னென்னா ஆடு அமைதியாக நிற்கும், இருந்து இந்த மாதிரி நகர்ந்து ஓடிடும். அப்படி ஓடும்போது பால் வந்து வேஸ்ட் ஆகும். ஆட்டுப்பாலில் நம்ம கறக்கிறதே ஒரு 200 மில்லி பால் தான் கறப்போம், அதில் 50 மில்லி கீழே ஊற்றக்கூடாதுல, அந்த குட்டிங் குடித்தாலும் ஒரு பயன் இருக்கும், இல்லைன்னாலும் ஊற்றலாம், அதை கூப்பிட்டு கறந்து கீழே ஊற்றக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கயிறு போடுறதுங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி கறக்கிறதுல என்ன என்னென்ன பயன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவைக்கும் கறந்துக்கிறோம் ஒன்று, அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டுப்பால் மிக வலிமையானது சத்துள்ளதுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆட்டுப்பாலோட நான் சொல்லி தான் தெரியணுங்கிறது யாருக்கும் கிடையாது, அதை நம்ம குடிக்கிறோம், அதனால நிறைய பயன்கள் இருக்குது, அது மக்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம சொல்லணுங்கிறதே கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஆடு 3 குட்டி போட்டிருக்கு, 1 குட்டியை கொண்டு போய் விற்போம், அது வந்து நம்மளுக்கு லாஸ் தான். அதே மாதிரி அந்த 1 குட்டியை நம்ம தனியாக வச்சு 3 குட்டியும் ஆட்டுக்கூடையே விட்டோம்னாலும் 3 குட்டியுமே 99 போயிடும், அதுவும் நம்மளுக்கு லாஸ் தான். இல்லை 1 குட்டியை கொண்டே வித்துறணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், ஒரு பயனும் கிடையாது. இல்லை நீங்கள் வச்சிருந்து பால் ஊற்றுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா குட்டிக்கு நீங்கள் 3000 ரூபா பால் ஊற்றிடுவீங்க இன்றைக்கு தான் கணக்கு, அதுவும் வேஸ்ட்டு தான். அதனால அதை எப்பட்றா வளர்த்துறதுன்னு கேட்குறீங்களா, இந்த மாதிரி தான் இந்த முத்த குட்டி ஆடுங்க இருக்குது பார்த்தீங்களா, இதுங்களோட 1 நேரத்து பால், இந்த 1 குட்டி போட்டு பால் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, எப்படியும் பண்ணையில் 3 குட்டி போடுறாடே இருந்தால் கூட ஏதோ ஒரு போகம் 1 குட்டி போட்டுரும், அந்த ஆட்டில் 1 கம் பாலை பூரா கறந்து அந்த குட்டிக்கு கொடுக்கலாம். அது எப்படி குடிக்கும்னு கேட்குறீங்களா, ஆட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, 3 குட்டி போடுது அப்படின்னா இன்றைக்கி போடுதுன்னா இன்றைக்கே 2 குட்டி ஆட்டுக்கிட்ட விட்டு 1 குட்டியை பிரிச்சிருவேன், சீம் பாலே வந்து பாட்டிலில் தான் கொடுக்க ஆரம்பிப்பேன். 4 நாளைக்கு வந்து ஆட்டையும் குட்டையும் கனெக்டே எல்லாம் தனியாக பிரித்து வச்சுருப்பேன். 4 நாள் குளிச்சு நீங்கள் அந்த தாயாட்டுக்கிட்டே அந்த குட்டியை கொண்டே விட்டிங்கனாலும் அந்த ஆடு வந்து அந்த குட்டியை ஏற்றுக்காது, அதுக்கு அது அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட அந்த பாட்டில் பாலுக்காக தான் ஓடியாகும். அந்த பாட்டில் பாலுக்காக வரும்போது அதனுடைய பால் தேவைக்கு மாட்டுப்பாலும் ஊற்றாமல் பால் விலைக்கும் வாங்கி ஊற்றாமல் இந்த ஆட்டுங்கள்லேயே முத்துக்குட்டி ஆடு இல்லைன்னா இளங்குட்டி ஆட்டில் பால் எக்ஸஸாக இருக்குது, அதெல்லாம் கறந்தோம்னா ஒரு 250 மில்லி இருந்தால் போதும், நேரம் 2 நேரத்துக்கு 1/2 லிட்டர் இருந்தால் போதும், குட்டி தலுசாக காப்பாற்றிடலாம், அந்த மாதிரி கறந்து கொடுத்துருவோம். ஏன்னா இதை நீங்கள் கொண்டே ஆட்டிலே விட்டுடிக்கலாமேனு கேட்கலாம், ஆட்டில் விட்டுடிக்கலாம், அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இல்லாத நேரத்தில் போகலாம், அந்த ஆட்டுக்கு தான் போய் பழகி எல்லா ஆட்லேயும் காம்பில் வாய் வச்சு பழகிட்டு அதுங்களை தீனி தீங்கி விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாட்டிலில் கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா ஆட்டில் வந்து எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாது, அது வழக்கம் போல் நம்ம எப்போ வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நம்ம போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான். ஆனால் இந்த குட்டிக்கு நான் பால் கொடுக்கல, இருந்தாலும் அது அவ்வளோ க்ளோஸாக விளையாண்டுட்டு இருக்கு, இந்த குட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், அது இன்னும் க்ளோஸாக இருக்கும், அதாவது ஆட்டை சுற்றி ஓடியாரும், ஆனால் ஆட்டு காம்பில் வாய் வைக்காது, எப்படா கொடுப்பான்னு அந்த பாட்டிலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இப்போ என்கிட்ட அந்த மாதிரி குட்டிங்க இல்லை, கண்டிப்பாக அந்த குட்டிங்கள் வரும், வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆட்டில் இப்போ கறந்தாச்சு, இந்த ஆட்டில் 1/4 லிட்டர் பால் கறந்துருக்கலாம், ஓகே. அடுத்து 1 ஆடு வரும், அது ஏற்கனவே ட்ரெயின் ஆன ஆடு தான், அது பார்த்தீங்கன்னா 1 குட்டி தான் போட்டிருக்குது, என்ன ரீசன்னே தெரியல, கிட்டத்தட்ட 2வது போகுது, இந்த போகும் 1 குட்டி தான், ஆனால் 3 குட்டி போட்டால் கூட சமாளிக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டன்னு வந்து நம்ம கறந்துக்கிட்டே தான் இருக்கோம், நம்ம கறந்துக்கிட்டே தான் இருக்கோம், அதனால அது கயிறே தேவையில்லை, இருந்தாலும் ஓடிடுச்சு என்ன பண்ணுறது, ஏன்னா ஏற்கனவே பால் இருக்குது, அதையும் சேர்த்து தட்டி விட்டுருந்தேன், அந்த கயிறு போட்டிருக்கோம், கறந்துட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸான அனுபவம், பால் வத்திக்கிட்டு இருக்கு, 10-15 நாளில் வத்திரும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்க, மடி சுருங்கிருச்சு, வத்திரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தாங்க பண்ணணும், நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஆட்டு பண்ணையில் லாபகரமாக கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன
விஷயங்களையும் மிஸ் பண்ணாமல் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா மட்டும்தான் லாபகரமாக கொண்டு போக முடியும். அதை விட்டுட்டு எக்ஸ்பென்ஸை பெருக்கிக்கிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸு, ஒரு ரூபா கூட நம்ம அதை வந்து எடுக்க முடியாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குட்டிக்கு அளவுக்கு அதிகமாகவும் பால் இருக்கக்கூடாது, அளவுக்கு கம்மியாகவும் அதுக்கு தேவையான பாலோ தீனியோ கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தோம்னா அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது குப்பைக்கு போயிடும், அளவுக்கு கம்மியாக கொடுக்கும்போது குட்டியோட வளர்ச்சி பாதிக்கும். அதனால் தேவையான அளவு கொடுத்து கரெக்டாக வளர்த்தணும்னா இதுவாகவே போகலாம். ஒரு 6 மாதத்தில் கண்டிப்பாக ஒரு 20 கிலோ அப்படின்னு நல்லா வளர்ந்தால் 30 கிலோ கூட கொண்டு வரலாம். இந்த கோழி வந்து நம்ம 30ஆம் தேதி வீடியோவில் பார்த்தது, கொத்திக்குதுன்னு சொல்லிட்டு திறந்து விட்டோம். அந்த திறந்து விட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டுவிட்டேன். கிட்டத்தட்ட 22 கிலோட இந்த கோழி பார்த்துட்ருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.